ஒட்டுமொத்த மக்களுடைய துயரத்தை பகிர்ந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மெழுகுவர்த்தி ஏந்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை இன்று நடத்தினோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநில அரசன் வலியுறுத்துவதெல்லாம் இறந்த மீனவர் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடாக அளிக்கணும், காயமற்றவர்கள் 5 லட்சம் அளிக்கணும், வாழை, தென்னை, ரப்பர், நெல், அயனி போன்ற அந்த சாகுபடி பாதித்துள்ளவருக்கு உரிய நட்டீடு வழங்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போதும் கண்ணீரும் கம்பளையுமாக குமரி மாவட்டத்து மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றவர்கள் திரும்பவில்லை என்று கடற்கரை அழுது கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று குமரி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கலெக்டர் இன்னும் 462 பேர் திரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார். மாநில அரசு, மத்திய அரசு துரிதமாக தேடும் அந்த வேலையை துரிதப்படுத்தி மீனவர்கள் துயிரிடிப்பதற்கு, மாவட்டத்து மக்கள் துயிரிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் வலியுறுத்துகிறேன். பாதிக்கப்பட்ட குமரி மாவட்டத்தை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கை வைக்கின்ற போது ஒரு வாரத்திற்கு பிறகுதான் மாநில முதலமைச்சர் மத்திய அரசு எழுதுகிறார். மாநில முதலமைச்சர் ஆர் கே நகர் தொகுதியிலும் பாரத பிரதமர் குஜராத்திலும் அந்த மாவட்டத்து மக்கள் துயரடிக்க செல்லாத மாவட்டத்தினுடைய மத்திய அமைச்சராக பொன் ராதாகிருஷ்ணனும் இத்தகைய போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாவட்டத்து மக்கள் துயர் துடைப்பதற்கு மத்திய அரசு மாநில தலையிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். இல்லை, ஆளுநர் பார்க்கறது பிரச்சனை இல்லை, ஆளுநரோ மற்ற அது ஒன்றும் பிரச்சனை, யாரும் தவறுன்னு சொல்லலை. அவர் கூட அங்கே போய் ஆய்வு பண்ணலை, நெல்லை மாவட்டத்துக்கு போய் மத்திய அரசாங்க ஸ்கீம் சிலது ஆய்வு பண்ணுறாரு, அதுதான் எல்லாம் கண்டிச்சாங்க ஒழிய அப்படி போய் பார்க்கறது யாரும் ஆட்சேபிக்கலை, கண்டிக்கலை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. Thank you.